Hello friends, welcome to Practical Mathematics. Now, in our video, we will glue gun in the wheat. If you the video, skip the video. You can the glue gun in the wheat. You can see the video. இந்த glue gun செய்யிறதுக்கு நமக்கு ஒரு லைட் தேவைப்படும். அதுக்கு அடுத்து உங்க வீட்ல இருக்க பழைய பேட்டரி எடுத்துட்டு அதுக்கு மேல இருக்க அந்த ஸ்டீல மட்டும் உங்கட்ட கத்திரிக்கோல் இருந்தா கத்திரிக்கோல் இல்ல டெஸ்டர் வச்சு கூட அதை ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேஷுவலா ரிமூவ் பண்ணனும். ஏனா அந்த எட்ஜஸ்லாம் ஸ்மூத்தா இருக்காது. ரொம்ப ஷார்ப்பாவே இருக்கும். அத வெளிய எடுத்த பிறகு அத வந்து கீழ வச்சு அத வந்து फ्लैट ஆக்கணும் நாம நான் வந்து கையை வச்சு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க ஏனா கையில கூட குத்திரும் உட சுத்தி எழுந்துனா அத வச்சு ட்ரை பண்ணலாம் அதுக்கு அடுத்து உங்கட்ட இருக்க லெட் இல்லனா அந்த மாதிரி டெஸ்டர் வச்சிட்டு அத வந்து கோன் ஷேப்ல வந்து மடக்கிங்க உங்கட்ட இருக்க glue stick வந்து அதுல வந்து ஃபிட் பண்ணி பாருங்க செட் ஆகுதானே நான் வந்து இருக்கறதுல பெரிய சைஸ் glue stick எடுத்ததனால எனக்கு வந்து செட் ஆகுது ஏன்னா நான் அது வந்து பெருசா செஞ்சிருக்கேன் நீங்க வந்து சின்னதா வந்து செய்யணும்னு நினைச்சீங்கனா சின்ன glue stick வச்சு செய்யலாம் அதுக்கு அடுத்து அந்த லைட்டரோட மேல் பகுதியில் நீங்க வந்து இத வச்சு செலோ டேப்ல வந்து ஒட்டணும் எக்ஸஸா இருக்க செலோ டேப் வந்து சிசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க அதுக்கு அடுத்து இது மாதிரி கன் ஷேப்ல நமக்கு ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் வந்து தேவைப்படும் அந்த கார்ட்போர்ட் பீஸ் மேல நம்ம செஞ்சு வச்சிருந்தத நீங்க வந்து செலோ டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம் நான் வந்து செலோ டேப் போட்டு தான் ஒட்டப் போறேன் இல்லனா உங்கட்ட ஃபெவிகால் இருந்தா கூட ஃபெவிகால்ல ஒட்டிக்கலாம் அது வந்து உங்க இஷ்டம்னா நீங்க எப்பனாலும் ஒட்டிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சிம்பிளான glue gun வந்து ரெடி ஆயிச்சு இத வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணனும்னா நீங்க வந்து கீழ இருக்க லைட்டர வந்து பிரஸ் பண்ணுங்க அப்ப வந்து இதில இருந்த ஹீட்டால நீங்க வந்து இந்த சைடுல இருக்க glue stick-ஐ பிரஸ் பண்ணும்போது அந்த ஹீட்னால அந்த glue வந்து வெளிய வரும் நீங்க வந்து அத வச்சு நீங்க எந்த ப்ராஜெக்ட்னாலும் நீங்க வந்து ஈஸியாவே செஞ்சிரலாம் Thanks for watching.